जय नंदलाला श्री मदिवली चरणम इनकी नम्म वंदु वर्षिया पातंटिरुक्कोम मायवरत्तिलिरुंदु कुंभकोणम वरैक्कुम इरुक्किर क्षेत्रंगळ्ळाम அது மூணு பிரிவாக அந்த ரோடு இருக்கிறதுனால மூணு பக்கத்துலேருந்தும் நிறையா கோவில்கள் இருக்குது. அதில் ஒரு பக்கத்தை பார்த்துட்டுருக்கோம். குத்தாலம் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. அதுக்கு அடுத்த வர ஊர் வந்து திருவாவடுதுறை. திருவாவடுதுறை ஊர் பேர் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கலாம். ராஜரத்னம் பிள்ளைங்கிறதுனால அந்த கோவில் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர். இப்போ வந்து அது வந்து ரோட்லேருந்து பக்கத்துலேயே ஒரு அங்கே போகிறதுக்கு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளுக்குள்ளே ஒரு 2 கிலோமீட்டர் போனாக்க உள்ளுக்குள்ளே இந்த திருவாவடுதுறை கோவிலை நம்ம போய் சேரலாம். இது வந்து நவகோட்டி சித்தர்புரம் அப்படின்னு சொல்லப்படுற ஊர். இது நவகோட்டி சித்தர்கள் அப்போ இங்கே இருந்திருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த ஊர் பேர்லேருந்து இந்த ஊரோடைய மகிமை அது, அதையும் நம்ம பேர்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த தலத்தோட ஈஸ்வரர் பேர் வந்து மாசிலா மணீஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் அப்படின்னு பேர். அம்பாள் வந்து உப்பிலா முலையம்மை அதுல குச்சாம்பாள். இதுதான் அம்பாளோட பேர். ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் முக்தி க்ஷேத்திரம். இது முக்தி கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம். அதாவது ஒரு சமயம் கைலாசத்தில் அம்பாளும் ஈஸ்வரரும் சொக்கட்டான் அப்படின்னு இருந்தாலும் அப்போ வந்து உமாதேவி சின்னதாக அது ஒரு விளையாட்டில் ஃபவுல் மாதிரி பண்ணியிருக்கா. சின்ன இது சரியில்லை அது சரியில்லைங்கிற மாதிரி. அதனால் ஈஸ்வரன் கோவப்பட்டு கோரூபமாக பசுரூபமாக போகணுன்னு அம்பாளுக்கு ஒரு சாபம் கொடுக்குறார். அப்போ அம்பாள் கேட்குறா, நான் எப்போ உங்களை வந்து அடையணும்னு. அப்போ இந்த மாதிரி இந்த ஒரு க்ஷேத்திரம் அங்கே இருக்குது, அந்த இடத்துக்கு போய் என்னை வந்து பூஜை பண்ணினா திரும்பி நானே வந்து உன்னை அழைச்சிக்கிறேன்னு சிவன் சொல்ல, அம்பாள் வந்து இந்த ஸ்தலத்தில் வந்து ஈஸ்வரனை கோரூபமாக பூஜை பண்ணியிருக்கா. அதாவது இந்த கதைகள்லாம் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, மனுஷ ரூபமாக இருந்தால் தான் சுவாமி அடைய முடியும், மனுஷ ஜென்மத்தில் தான் சுவாமி அடைய முடியுங்கிறது ஒன்று. யாராக இருந்தாலும் ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட அதுக்குண்டான கர்ம பலனை அனுபவித்து தான் ஆகணுங்கிறது ஒன்று. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக நமக்கு பெரிய பெரிய பாடங்களை கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி திருவிளையாடல்கள்லாம் பகவான் நடத்துகிறார். அம்பாள் இங்கே வந்து ஈஸ்வரனை கோரூபமாக பசு ரூபமாக பூஜை பண்ணவுடனே ஈஸ்வரன் ரொம்ப சந்தோஷப்பட்டு இங்கே வந்து அம்பாளை அப்படியே அணைச்சி எடுத்துக்கிறார். ஸோ உற்சவர் மூர்த்தி பேர் அனைத்தெழுந்த நாதர்னு பேர். அந்த சன்னதிக்கு நம்ம அப்புறம் வருவோம். கோவிற்கு முக்தி அளித்த க்ஷேத்திரம்ங்கிறதுனால கோமுக்தி நகர்னே அதுக்கு பேர். அது மட்டும் இல்லை, கோமுக்தீஸ்வரர் மாசிலாமணீஸ்வரருங்கிறத தவிர ஈஸ்வரருக்கு நிறைய பேர் இருக்குது. கோகழிநாதன், அனைத்தெழுந்த நாதர், பூகைலேஸ்வரர், புத்திரத்தியாகர், போதிவனநாதர், இப்படி பல பேர் இருக்குது சுவாமிக்கு. இந்த தலத்து தீர்த்தங்கள்லாம் கோமுக்தி தீர்த்தம், கைவல்ய தீர்த்தம், பக்தி தீர்த்தம்னு நிறையா தீர்த்தங்களும் சொல்கிறான். இந்த ஸ்தலத்தோட முக்கியமான விசேஷம் என்னென்னா, இந்த ஸ்தலத்தோட விருட்சம் வந்து பட்டரசு நிலவரசு அப்படின்னு வழங்கப்படுற அரச மரம் தான் இந்த க்ஷேத்திரத்தோட ரொம்ப விசேஷமான ஸ்தல விருட்சம். அந்த வளைவை தாண்டி நம்ம உள்ளே போன உடனே கோவிலுக்குள்ளே நுழையும் போதே பெரிய கோவில் அது. வலது பக்கம் வந்து இந்த மரத்தை பார்க்கலாம், ஸ்தல விருட்சத்தை பார்க்கலாம். அதை சுற்றி ஒரு சின்ன சின்ன சைஸ் காம்பவுண்டு மாதிரி ஒன்று கட்டியிருக்கோம். அந்த மரத்தை நம்ம தரிசித்தாலே ரொம்ப புண்ணியமாக. ரெண்டாவது விசேஷம் என்னென்னா, அந்த கோவிலுக்குள்ளே பெரிய நந்திகேஸ்வரர், ரொம்ப பெரிய நந்திகேஸ்வரர், தஞ்சாவூர் பெரிய நந்தின்னு சொல்கிறா இல்லையா, கிட்டத்தட்ட அந்த சைஸ், மேபி அதை விட பெருசாக இருக்குமோன்னு தெரியல, பெரிய நந்தி. அதனால் இது ஒரு நந்தி க்ஷேத்திரம். நந்தி க்ஷேத்திரம்ங்கிறதுனால இங்கே சோமசூத்திர பிரதட்சிணம் ரொம்ப விசேஷம். அதாவது இந்த இதும்போது திரையோதசி அன்னைக்கு
பிரதோஷ வேளையில் இந்த சோமசூத்திர பிரதக்ஷம் பண்ணினா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாள். அதாவது எப்படின்னா, முதல்ல ரிஷபதேவரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து சண்டிகேஸ்வர நாயனாரை தரிசனம் பண்ணிவிட்டு பிரதட்சிணமாக போய் திரும்பி அப்படியே வந்து திரும்பி ரிஷபதேவரை தரிசனம் பண்ணணும். இதுதான் சோமசூத்திர பிரதட்சிணம். இந்த ஸ்தலத்தில் தேவர்கள் முனிவர்கள்லாம் ரொம்ப வேண்டிண்டாங்கிறதுக்காக, அவர்களுடைய வேண்டுதலுக்காக ஈஸ்வரன் வந்து இந்த ஸ்தலவிருஷத்துக்கு அடியில் தாண்டவம் ஆடி அவளுக்கு அருள் பாலித்தார். அதனால் இதுக்கு பேர் போதி அம்பலம்னு பேர். அரசம்பலம்னு சொல்லலாம், போதி அம்பலம்னு சொல்லலாம். அந்த மாதிரி திருநாவுக்கரசருக்கு உலவாக்கிழி, நம்மளுடைய பூதகணங்கள் மூலமாக சிவன் உலவாக்கிழி கொடுத்து அருளியது, அதாவது பொற்கிழி கொடுத்துருக்கார் சுவாமி வந்து ஞானசம்பந்தருக்கு பொற்கிழி கொடுத்து உதவி பண்ணியிருக்கார். போகர்லேருந்து நிறைய சித்தர்களுக்கு இங்கே அஷ்டமா சித்திகளையும் ஈசன் அருளின ஸ்தலமாக இது. அதனால தான் நவகோட்டி சித்தர்புரம்னு பேர். இந்த க்ஷேத்திரத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, பெரிய சிவலிங்கம், ரொம்ப அழகான கம்பீரமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அத்தலக்குச்சாம்பாள் அம்பாளும் ரொம்ப அழகு. அந்த அம்பாளோட சன்னதி தனி சன்னதி. இந்த பாளெல்லாம் தரிசனம் பண்ணி கோஷ்ட தெய்வங்கள்லாமும் தரிசனம் பண்ணிவிட்டு பெரிய பிரகாரத்துக்குள்ளே போனேன்னா அப்படியே பிரமிப்பாக இருக்கும். அவ்வளோ பெரிய பிரகாரம். அந்த பிரகாரத்தில் சுற்றி வரும்போது வலதுகை பக்கம் ஒரு இடத்துல திருமூலருடைய சன்னதி இருக்குது. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், திருமூலர் இந்த கோவிலில் இந்த பட்டரசு இருக்கு இல்லையா ஸ்தலவிருஷம், அதுக்கடியில் தான் உட்காந்து வருஷத்துக்கு ஒரு பாட்டுங்கிற வீதம் 3000 பாடல்கள் எழுதினாராம். 3000 வருஷம் அவர் இருந்திருக்கார். அந்த 3000 வருஷம் வருஷத்துக்கு ஒரு பாட்டு வீதம் அந்த பட்டரசு கடியில் உட்காந்து எழுதினதாக சொல்கிறார். அவருடைய சன்னதி அங்கே தனியாக இருக்குது. அந்த சன்னதியில் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவர் எப்படி ஆடு மேய்க்கிறவனாக இருந்து கூடு விட்டு கூடு பாஞ்சு ஒரு அரசனுடைய தேகத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் வாழ்க்கையை கற்றுண்டு போகராகி சித்தராகி திருமூலர் திருமந்திரங்களை எழுதினார் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சித்திரமாக தீட்டி வச்சுருக்கா. இது எல்லாத்தையும் விட அந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருக்குது, ஒரு ரெண்டு மண்டபம் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த சன்னதிக்குள்ளே நுழையிற போதே அப்படி நமக்குள்ளே ஒரு அந்த சன்னதிக்குள்ளே ஒரு சூடு, ஒரு வைப்ரேஷன், அப்படி ஒரு வைப்ரேஷன். அங்கே உட்காந்து கண்ணை மூடிண்டாக்க ஓம்ங்கிறது அப்படியே ஒரு வைப்ரேட்டடாக ஒரு ஓம் வந்து நம்ம காதில் ஒலிச்சுட்டே இருக்குது. ஸோ அங்கே உட்காந்து தியானம் பண்ணி நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும்னு சொல்கிறா. நம்ம எதுவுமே நினைக்க வேண்டாம், அங்கே போனால் அப்படியே மனசு நிர்மலமாகிடுறது. யூ டோன்ட் ஃபீல் லைக் ஆஸ்கிங் ஃபார் எனி திங், ஜஸ்ட் பி, அவ்வளோதான். அந்த சன்னதியில் அப்படியே இருந்துட்டா போகிறோம். கண்ணை மூடிட்டு உட்காந்துடலாம். அந்த ஓம் வந்து காதில் ஒலிச்சுட்டே இருக்குது. அவ்வளோ அற்புதமான ஒரு சன்னதி அது. அதை வந்து ஆக்சுவலாக சொல்லவோ எழுதவோ முடியாது. அங்கே போய் பார்க்குற வாழ்க்கை தான் அதோட சக்தி புரியும். அதை எல்லாரும் அனுபவித்து பார்க்க வேண்டிய ஒரு ஆனந்தம். இந்த ஸ்தலத்தில் தர்ம தேவதை வந்து ரிஷபமாக இருக்காளாம். தர்ம தேவதையே அந்த ரிஷபமாக அங்கே இருக்கிறதுனால இந்த ஸ்தலம் வந்து தர்மஸ்தலம், ரொம்ப விசேஷமான ஸ்தலம். இங்கே வந்து அணைத்தெழுந்த நாதர் உற்சவர் வந்து பார்க்கலாம். அப்படியே அம்பாளை அணைச்சி ஏற்றுக்கிறாராம் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனோட முகத்தில் ஒரு கம்பீரம், ஒரு காதல். அப்படியே அம்பாளை அணைச்சி எடுத்துக்கிற மாதிரி அம்பாளுக்கு அப்படியே ஒரு வதனத்தில் ஒரு புன்னகை, ஒரு வெக்கம். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த உற்சவ விக்கிரகம். கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு இடம். இது தவிர இந்த ஸ்தலத்தில் காளாஸ்தீஸ்வரர், கொங்கணேஸ்வரர், கொங்கணேஸ்வரி, ஞானாம்பிகை, விஸ்வநாதர், விசாலாட்சி அம்மாள், சேரலிங்கம், சோழலிங்கம், பஞ்சலிங்கம் அப்படின்னு பரிய லிங்க திருமேனிகளை நம்ம பார்க்கலாம்.
முசுகுந்த சக்கரவர்த்திக்கு ஈசன் வந்து அருள் பண்ணின ஸ்தலம் இது. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னன்னாக்கா, இங்கே வந்து சண்டிகேஸ்வரி சன்னதி இருக்குது. அது ரொம்ப விசேஷமான ஒரு சன்னதி. இது பெரிய கோவில், ரொம்ப விசேஷமான கோவில். கோவிலுக்குள்ளே நுழைஞ்சோடனே வலது பக்கம் பட்டரசு இருக்கு இல்லையா, இடது பக்கம் திருவாவூர்துறையோட ஆதீனத்தோட மடம் இருக்குது. அது மடம்னு நான் முதல்ல நினச்சது ஒரு சின்ன ரூமோ இல்லை ஏதோ ஒரு குட்டிலோ அந்த மாதிரி இருக்கும்னு. ஆனால் அதுக்குள்ளே போனோன்னா ஒரு சின்ன ஊரே இருக்குது. அங்கே ஒரு ரெண்டு தெரு இருக்குது. அங்கே உள்ளுக்குள்ளே போனான்னா ரொம்ப அழகாக இருக்குது அந்த இடம். அங்கே ஒரு மடத்துக்குள்ளே ஒரு லிங்க திருமேனி இருக்குது. அதுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துட்டுருக்கு. அதை தவிர அங்கே நிறைய சின்ன சின்ன பசங்கள் இந்த ஆகமங்கள்லாம் படிக்கிறதுக்காகவும் திருமுறைகளை படிக்கிறதுக்காகவும் அங்கேயே தங்கி குருகுல வாசம் பண்ணி அந்த பசங்கள்லாம் கற்றுக்கிறா. அவளுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு சின்ன சின்ன இடங்கள், கிரிக்கெட்லாம் விளையாடுறது அந்த பசங்கள்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. அது ஒரு சின்ன ஊர், குட்டி கிராமம் மாதிரியே இருக்குது. அந்த மடத்து அதீனத்துக்குள்ள அந்த இடத்துக்குள்ளே நுழையிறது அது ஒரு பாக்கியம் கிடச்சிது. அந்த சிவலிங்கத்தையும் தரிசனம் பண்ணுறதுக்குடி ஒரு பாக்கியம் கிடச்சிது. ரொம்ப 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 அழகான கோவில் அந்த திருவாவூர்துறை கோவில், பெரிய கோவில். அங்கே அவசியம் அந்த திருமூலர் சன்னதியில் உட்காந்து நிச்சயமாக ஒரு 10-15 நிமிஷமாவது நிச்சயமாக தியானம் பண்ணிட்டு வரணும். அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு மனசாந்தி, வேறு எதுவுமே கேட்க வேண்டாம், நம்ம அப்படியே அங்கே இருந்தால் போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ரொம்ப அழகான ஒரு திருக்கோவில். அங்கேருந்து கிளம்பி இன்னும் கொஞ்சம் தூர் டுவார்ட்ஸ் போனோம். இன்னும் கொஞ்சம் வந்தேன்னா வழியில் திருபுவனம் இருக்குது. அந்த திருபுவனம் வந்து எல்லாருக்கும் தெரியும், பட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ். பட்டு புடவைக்கு பேர் போன ஒரு திருபுவனம் பட்டுங்கிறது ரொம்ப விசேஷமான பட்டு. அது அங்கே ஒரு கோவில் இருக்குது, ஈஸ்வரர் கோவில். ஈஸ்வரர் பேர் கம்பஹரேஸ்வரர், அம்பாள் பேர் தர்மசம்வர்தினி. இது வந்து ஒரு மாடக்கோவில் மாதிரி இருக்குது. சில படிகள் ஏறி தான் உள்ளே போகணும். உள்ளே போனால் அங்கே வந்து ஈஸ்வரரை பார்க்கலாம். அதாவது நடுக்கம் தீர்த்த நாதர்னு பேர். அதாவது அந்த இந்த சுவாமி எதுக்கு விசேஷம்னு சொல்கிறான்னா, அந்த பார்க்கின்சன்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அவளுக்கெல்லாம் அந்த நடுக்கம் இருக்கும் இல்லையா உடம்பில், அந்த மாதிரி நடுக்கம் தீர்த்த நாதராம் அவர். ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுறது. அம்பாள் வந்து தர்மசம்வர்தினி, ரொம்ப தனி சன்னதி அது, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கோவிலில் ரொம்ப விசேஷமாக என்னன்னாக்கா சரபேஸ்வரர் சன்னதி. ஈஸ்வரனையும் அம்பாளையும் விட அவருக்கு ரொம்ப வரப்பிரசாதி அவர் அப்படின்னு எல்லாரும் கொண்டாடுறா. இந்த சரபேஸ்வரர் சன்னதி இதேமாரி படிகள் ஏறி போகணும், அதுதான் பிரதானமாக இருக்குது. இந்த கோவில் தர்மபுர ஆதீனத்துக்கு உட்பட்ட கோவில். இந்த சரபேஸ்வரருக்கு என்ன புராணம் அப்படின்னா, பக்த பிரகலாதனுக்காக திருமால் வந்து நரசிம்மாவதாரம் எடுக்கிறார் இல்லையா மகாவிஷ்ணு. அப்போது அந்த ஹிரண்யகசிபு வதம் முடிஞ்சப்புறம் கூட உக்ரம் குறையாமல் இருக்காராம் நரசிம்மர். அவரோட உக்ரத்தினால சகல லோகங்களும் இப்படி தகிக்கிறதாம், யாரும் கிட்டவே போக முடியல. அப்போது எல்லாரும் ஈஸ்வரனை பிரார்த்திக்க அவர் வந்து சரபேஸ்வரராக அவதாரம் எடுக்கிறார். அந்த ஈஸ்வரர் பாதி மிருகமாகவும் பாதி பட்சியாகவும் திருநேத்திரத்தோட 8 திருவடிகளோட மான் மழு அக்னி சர்ப்பம் ஏந்திய 4 திருக்கருங்களோட கூரிய நகங்களோட பாதி பட்சியில் அந்த அலகெல்லாம் இருக்குது. அந்த பட்சிக்கு 2 சிறகு இருக்குது, அதில் ஒரு சிறகு பத்ரகாளியாக இருக்குது, ஒரு சிறகு பிரத்யங்கரா தேவியாக இருக்குது. பக்ஷிராஜன் கருடனை போல மூக்கு இருக்குது, உக்ரமான நாக்கு. இத்தனையோடு சேர்ந்து அந்த சரபேஸ்வரர் ஆவிர்வவிக்கிறார். 18 நாட்கள் இந்த சரபேஸ்வரருக்கும் நரசிம்மமூர்த்திக்கும் உக்ரமாக ஒரு போர் மாதிரி நடக்கிறது, யுத்தம். அவருக்கு ஏன் அவ்வளோ உக்ரம் நரசிம்மமூர்த்திக்கு குறையாமல் இருக்குன்னா, அந்த துஷ்டனான அந்த ஹிரண்யகசிபுவை கொன்னதுனால அவனுடைய ரத்தம் அவருடைய உடம்பில் கலந்ததுனால அந்த உக்ரம் இருக்கான். அந்த சரபமூர்த்தி தன்னுடைய அழகால் அந்த ரத்தத்தை பிரித்து எடுக்கிறார், ஹிரண்யகசிபுவோட ரத்தத்தை. அதுக்கப்புறம் நரசிம்மருக்கு உக்ரம் தணிஞ்சு
அவர் லக்ஷ்மி நரசிம்மரா சாந்தமடைகிறதாக புராணம் இருக்கு. இது எதுக்கு இந்த புராணம் அப்படின்னு கேட்டால், அரியும் சிவனும் ஒன்று அப்படிங்கிற தத்துவத்தை இந்த உலகெல்லாம் காட்டுறதுக்காக தான் சரபேஸ்வரராக வந்து நானும் ஹரியும் ஒன்று அப்படின்னு அவர் காட்டுறார். இந்த சரபேஸ்வரருக்கு சிவன், விஷ்ணு, துர்கை இத்தனை பேரோட பூஜைகளும் விசேஷம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமையில் ராகு கால பூஜை ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே. அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம், திருவாதிர நட்சத்திரத்தை, ரோஹிணி நட்சத்திரம், அஷ்டமி இந்த மாதிரி நாட்கள்லாமும் விசேஷ பூஜை நடக்கும். இந்த சரபேஸ்வரருக்காக வேண்டிட்டு இங்கே விளக்கு ஏற்றுறதுங்கிறது ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு ஏற்றுறதுங்கிறது அதுக்காகவே தனியாக இங்கே ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த சரபேஸ்வரருக்கு வேண்டிட்டு நெய் விளக்கு ஏற்றினா வீட்டில் கடன் தொல்லை, உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா உடல்நிலை சரியாகும், சத்துருக்களால் துன்பங்கள் இருந்ததுன்னா அது விலகும். இந்த மாதிரி நிறையா பரிகாரங்களுக்காக இந்த விளக்கு ஏற்றுறதுங்கிறது இங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுறது. ஸோ அந்த ராகு காலத்தில் இந்த வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமையில் இந்த கோவிலில் கூட்டம் ரொம்ப அலமோதும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த சரபேஸ்வரர் சன்னதிக்கு கிட்ட போகும்போது அவருடைய ஆகர்ஷண சக்தி நம்மளை இழுக்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். கூட்டம் இல்லாத போது நம்ம போய் பார்த்தான்னா அந்த குருக்கள் வந்து நிதானமாக அவருக்கு ஆரத்தி பண்ணுறதே நம்ம அதை பார்க்கலாம். பார்த்தாக்கா அவ்வளோ உக்ரமாக இருக்கும், ஆனால் நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும் அந்த சன்னதியில். அப்படிப்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம் இது, அதையும் தரிசனம் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை நம்ம பார்க்குறது திருவடமருதூருங்கிற பெரிய கோவிலை பற்றி பார்க்கலாம். ஜெய் நந்தலாலா.